ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பிஎஸ் கேமிங் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஜாலியாக சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன். அது மாதிரி நீங்கள் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்கேன். கேப்ல என்னோட நோட்டிஃபிகேஷன் வருமா வராதான்னு தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரீன சைடில் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரீன நமக்கு மட்டுமே ஒரு இயர்லி ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வரும். அந்த ஈவெண்ட்டில் ஃப்ளாஷ் சேல் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அந்த ஈவெண்ட் பற்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு எந்த ஓவர் வியூ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வரும். உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 PM வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் வரும். மறுபடியும் 10 PM வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் வரும். 4 AM ஒரு ஐட்டம் வரும். 4 PM 10 PM AM வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 தாட்டி வரும். 4 மணிக்கு ஒன்று, 10 மணிக்கு ஒன்று, மறுபடியும் 4 மணிக்கு ஒன்று, 10 மணிக்கு வரும். வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி மாதிரி வந்துனே இருக்கும். நான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆகி பேசினே இருப்பாங்களா, அது மாதிரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுவும் 80% ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்போ வந்து 1000 டைமண்ட் இருக்குதுன்னா வெறும் 200 டைமண்ட்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கிக்கலாம். இப்போ கிரீனா கிஃப்ட் கொடுத்து போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இல்லையா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆனால் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் கொடுத்துருக்காங்க. அடேங்க அப்பா, வேறு லெவலில் இருக்குது. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி இருக்குது, ப்ளூ பண்ணி இருக்குது, ஆனால் ரெட் பண்ணி இல்லையே அப்படின்ற ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன் G36 கன்னு. அந்த ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெறியாக இருக்குது. டபுள் டேமேஜ், அக்யூரசி பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மேகசின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கம்மி பண்ணியிருக்காங்க. ரேட் ஆஃப் ஃபயர் ஆஸ் யூஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அந்த கன்று மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்ணி அந்த முயல்குட்டி மூஞ்சி வந்து முன்னாடி இருக்கும். அதை வச்சு டப்ப டப்ப டப்பு ஒன்று இனிமே போட்டு தள்ளிட்டு போயினே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளூவால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முயல்குட்டி மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா பல்ல இழுச்சிக்கின்னு பப்பர் பேன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி மாட்டினா அதுவும் பல்ல இழுச்சின்னு பப்பர் பேன் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இங்கே பண்டல் காட்டில் சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பாக்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவதார், அதுக்கப்புறம் பேனர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாமே வந்துருச்சு. சரி இதெல்லாம் பண்டில் எங்கே ஓப்பன் பண்ண பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அந்த ப்ளூ பன்னியோட பிளாக் பன்னியோட இந்த ரெட் கலர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைம் பண்ணி போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 லைக்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா இந்த ஈவெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இந்த ரெட் கலர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்க போகிறேன். வராதுன்ற தைரியத்தில் தானே சொல்கிறேன், நீங்கள் வர வச்சு காட்டுங்க. உங்களில் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பண்ணி உங்களுக்கு எடுத்து தரப்போகிறேன். ஸோ அது மட்டுமே இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சினா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் லிங்க் கொடுத்துருங்க. இப்பயே போய் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணாலே போதும். ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இப்போ என்னோட அக்கௌண்ட்டுக்கு 15,000 டைமண்ட் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வருது. ஸோ இதை எப்படி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. மேஜிக் லிங்கை டவுன்லோட் பண்ணுங்கள். 2 சின்ன கேமில் ஒரே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பூயாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸோ எடுத்துட்டு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க போகிறேன். யூஐடியோட போட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணோம். வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா பூயா பாஸ் இந்த மாதத்தோட பூயா பாஸ் கேவலமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி கிடையாது, வாங்கி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினா ஆனால் ஒரு மாதம் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளைம் பண்ணிடலாம். ஸோ அந்த பூயா பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லவே தேவையில்ல, கன்றாவே தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி வர வழியே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் இந்த பால் வண்டி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பால் வண்டி இருக்குது. கேரக்டர் எல்லா கேரக்டருமே நம்ம வச்சிருக்கோம், ஆனால் எந்த கேரக்டரும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததில்லை. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு 1 தாட்டி 20 நாளைக்கு 1 தாட்டி வீடியோ போடுற எப்போ யூஸ் என்னதான்டா பண்ணிட்டு இருக்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃப் ஒன்று வீடியோ போட விட மாட்டாங்களா, மூஞ்சியில் போக்கு போக்குன்னு கொடுத்துறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது மனசில் கேட்குது. மைண்ட் வைஸ்லாம் எனக்கு அப்படியே கேட்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கிடைக்கல. ஜூனியர்ஸ் வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் போட வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவான் இந்த பிவிஎஸ் அப்படின்னு ஒரு மாதிரி வந்துடும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இந்த எலைட் பாஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சாரி பூயா பாஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, ஏன்னா அந்த எல்லாத்தையும் நான் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டேன். 700+ ஒரு 500 போட்டிங்கன்னா ஒரு 1400 டைமண்ட் 1300 டைமண்ட்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். எதுவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணணுமோ இது பண்ணணுமோ நம்ம எதுவுமே தேவை கிடையாது. ஸோ அந்த ஃப்ளாஷ் ஈவெண்ட்னு சொன்னீங்களே பிவிஎஸ் ப்ரோ, அது எப்படி ப்ரோ நீங்கள் இது பண்ணுவீங்க அப்படின்றத வந்து டீட்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். அது என்ன ஃப்ளாஷ் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் ஈவெண்ட்டில் உங்களுக்கு தீபாவளி ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா 80%, 65%, 70%, 65%க்கு மேலே தான் எல்லா பர்சன்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஃப்ளாஷ் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பண்டில்ஸ், பிடிச்ச எமோட், புதிர்ச்ச பேக் பேக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 4 மணிக்கு காலையில் 4 மணிக்கு ஒரு
ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அடுத்த வந்து வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஒரு ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு ஒரு வித்தைகள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸில் வர்றதா ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டு வச்சிருக்கோம். ஸோ இதுக்கெலாம் நமக்கு டைமண்ட் தேவை. இந்த டைமெல்லாம் நீங்கள் எங்கே எடுக்குவீங்க? உங்கள் வீட்டில் காசு கேட்டிங்கன்னா வாயிலே போக்கு போக்குன்னு குத்துவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணாலே போதும், உங்களோட அக்கௌண்ட்டுக்கு எக்கச்சக்கமான 1000 டைமண்ட்ஸ் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க. அதுக்கு மேலே எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமாக போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படியெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஒரு கேமில் அந்த கேமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சிட்டிங்கன்னா பிஎஸ் ப்ரோ உங்களுக்கு எமௌண்ட் கிஃப்ட் பண்ணுவார், பண்டில் கிஃப்ட் பண்ணுவார், அவ்வளோதாங்க. இந்த நியூ டிஸ்கவுண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. பேட்டலியன் ஸ்டைல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 4 வாட்டி ரெஃப்ரெஷ் ஆகும், 4 வாட்டியும் புது புது ஐட்டம்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த தீபாவளியோட ஈவெண்ட்டுக்கான ஃப்ரீ ஃபயரில் வரப்போடக்கூடிய ஒரு விஷயம். இது வரைக்கும் யாருமே போட்டிருக்க முடியாது, யாருக்குமே ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. இது நமக்கு தான் மட்டும் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போதைக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு நம்ம அதையும் காமிச்சாச்சு. இந்த பண்ணியை போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் விளாண்டா எப்படி இருக்கும் அப்படின்றதா இருக்குது. ஸோ மொத்தம் என்கிட்ட எத்தனை பண்ணிஸ் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் வந்து இது கிட்டத்தட்ட வந்து ஒரு பிளாக் பண்ணி வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பண்ணி வாங்கியிருக்கேன், அதுக்கு அடுத்தது இந்த ஒரு ரெட் கலர் பண்ணி தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போய் பார்த்துருவோம். நம்ம ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி தொணத்தொணம்னு பேசினே இருக்கக்கூடாது. 8 நிமிஷம் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசினே இருக்கக்கூடாது. இருங்க காட்டுறா, ருக்கோச்சாரா சபர்க்கரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்டில் இருந்தால் அப்படியே போய் போட்டு காமிச்சிருவோம், அப்படியே அந்த டாப் கிரிமினல் மாதிரி. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தலையில் போய் காம்பாத்தினா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் போயிட்டு இந்த தலையை பார்த்து ஏன்னா தலையை மாற்றினா வேறு எதுவும் மாறிடும் சொல்லிட்டு இந்த தலையை வந்து நான் வந்து ஃபேவரட் ஐட்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டு வச்சுக்கிறேன். அந்த ஸ்டார் அமுத்தினா ஃபேவரட் ஐட்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா பண்ணி இருக்கான்னு பாருங்கள். ரெண்டு அது பேர் என்னது, காது தொங்கிட்டு இருக்கா அப்படின்றத பாருங்கள் கைஸ். ஏதாவது தெரியுதா? ஆ, இது பண்ணி கிடையாதுங்க, இது வந்து பேயிங்க. இது பண்ணி கிடையாது. ஓகே, அப்படியே மேலே தூக்கினே போவோம். ஏதாவது வருதான்னு பார்ப்போம். இப்போ தான் ஒருத்தன் இன்வைட் பண்ணுவாட்டே இரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நைட்டு உங்களை ஒரு பெரிய கதை சம்பவம் நடந்து போச்சுங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் வாய்ஸ் கொடுத்துட்டே இருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பிவிஎஸ் கேமிங்கே பார்க்க மாட்டீங்க. நானும் என்னோடய ஒய்ஃபும் போட்டு குளிங்கி குளிங்கி சிரிச்சிட்டு இருக்கேன்னா பார்த்துக்கங்களேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் பண்ணி, அது ரெட் பண்ணியை காமிச்சாச்சு. அடுத்தது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பண்ணி. 3 பண்ணி தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பண்ணி ஒரு முயல் குட்டி மண்டையை தெரியுது உங்களுக்கு, எனக்கும் தெரியுது. ஆனால் அது கிடையாது பண்ணி பண்டில். ஸோ அதான் 3 பண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த 3 பண்டிலும் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வர்சஸ் யார் கூட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வர்சஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ யார் கூட கலெக்ஷன் வர்சஸ் போடலாம் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வின்சோல வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸ் விளையாண்டு வின் பண்ணீங்கன்னா அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல டேக் பண்ணுங்க. டேக் பண்ணி உங்கள் யூஐடியோட டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்க 34648 டைமண்டில் இருக்கக்கூடிய டைமண்டை எடுத்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நான் கிஃப்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் இப்போயே போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். வின்சோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இப்போ டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கு 550 ரூபா வெல்கம் போனஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. இப்போயே போயிட்டு டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச். மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோட வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சந்திக்கிறேன் கைஸ். ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு.